இருக்குங்க. இந்த வீடியோ எதுக்காகனு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பண்ணையில் வந்து வெடை கோழிலாம் பாருங்கள், குருத்தாகி தெளிஞ்சிருச்சு பாருங்கள். வெடை நல்லாவே சைனிங்லாம் வந்துருச்சு, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 40 வெடை இருக்குது பெருஞ்சாதியே பாருங்கள். அதுக்கு வந்து என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி எல்லாம் சேவல் நிறையா இருக்குது, சரியெல்லாம் சண்டை போட்டு ஒவ்வொன்று கொண்டு அணைஞ்சு கூவ மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி, அதாவது சண்டை போட்டுக்குது இல்லைனா மேங்குவல் போடும்போது இன்னொரு கோழி வந்து அடித்து முடிக்க விட்ருது. அதே மாதிரி கோழி அணையும் போது பார்த்தீங்கன்னா இன்னொரு சேவல் வந்து முடிக்க விட்ருது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வர முட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி கரு உருவாக மாட்டேங்குது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லாருமே கேட்டிருந்தீங்க. அதுக்கு என்ன வழி நம்ம பணியில் பண்ணியிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சேவல் இருக்குது. சேவல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட ஒரு 40 கோழிக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 13-14 சேவல் வச்சுருக்கோம் பாருங்கள். எல்லாமே நம்மகிட்ட வந்து செங்கருப்பில் தான் அதிகமாக இருக்குது. இதனால்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சைடு வந்து பார்த்திங்கன்னா செங்கருப்பு ஓரளவுக்கு நல்லாவே மூவிங் ஆகிட்டுருக்கு பாருங்கள். அதனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சேவல்லாம் கட்டி போடலாம் சரி ஓகே, இனிமேல் வெய்ய காலமும் ஒன்றும் கிடையாது பாருங்கள். மரம்லாம் நல்லா ஃபுல்லாக தலைய ஆரம்பிச்சிருச்சு, எல்லா மரமே தலைய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். பாதணிக்காய் மரம்லாம் பாருங்களேன் எந்த அளவுக்கு தலைஞ்சிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த சீசனில் வந்து சேவல் வந்து கட்டி போட்டு தான் நம்ம சிக்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி இந்த சீசனில் தான் வந்து நம்மளால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளால் சிக்ஸ் எடுக்க முடியும். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேவல் கட்டும்போது பார்த்தீங்கன்னா கீழே வந்து கயிறு எப்படி பதிக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கம்பி அடித்து கட்டினோம்னா நல்லா சுற்றிக்குது அப்படிங்கிறீங்க, அதெல்லாமல் கம்பி பிடிங்கிது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம எப்படி அதெல்லாம் இல்லாமல் எப்படி அந்த கயிறு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறது, கயிறு ரெடி பண்ணதுக்கப்புறம் எப்படி நம்ம உள்ளே பதிக்கிறதுங்கிறது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த விடை பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட காக விடை. இதில் வர சாவு குஞ்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா 5.5 to 6 kilos வரும். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம பண்ணையில் வந்து இப்போ ரொம்ப முக்கியமான கோழி பட்டாக்கொண்டை. பட்டாக்கொண்டையிலே வெயிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400-700 இருக்குது. சரி ஓகே, இது நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கட்டி போட்டிருக்கோம். இப்போ தான் பாருங்கள் இதில் ஒரு கண் அடிபட்டுருச்சு, அதனால் வந்து சரி ஓகே கொஞ்சம் கட்டி போட்டோம்னா அது தீனி எப்படி இருந்தாலும் தீனி சாப்பிட வரும் கோழியெல்லாம் வரும்போது. அதில் ஏதோ ஒரு 2 விடை மிதி வாங்கிச்சுன்னா கூட அதுலேருந்து நம்ம சிக்ஸ் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னாங்க அடுத்தது வந்து இந்த இடத்த தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம், அந்த கயிறு கட்ட போகிறோம் பாருங்கள். நான் வேறு ஒரு பக்கம் கட்டி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். அது என்னாச்சுன்னா அது அங்கேருந்து பிடிங்கிட்டு வந்து இங்கே ஓரளவுக்கு மரம் நிழல் வந்துருச்சு. அதனால் சரி ஓகே இங்கே கோழி அணையிறதுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம பண்ணுறோம். என்ன பண்ணியிருக்கேன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஒரு செங்கல் செங்கலில் வந்து கயிறு கட்டிட்டேன். கயிறு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 அடி கம்பல்சரி வேணும், அப்போ தான் சேவல்னால் பார்த்திங்கன்னா நல்லா வளைஞ்சு அணைய முடியும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்தளவுக்கு ஒரு முடிச்சு போட்டு ஒரு செங்கலில் கட்டிடுங்க. அடுத்து என்ன பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம குழி பறைச்சிட்டோம். இது வந்து எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா சுற்றி மரம் இருக்குது பாருங்களேன், சுற்றி வந்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த மரம் என்ன மரம்னு சரியாக தெரியல, ஆனால் முள்ளு முள்ளாக இருக்குது. ஓரளவுக்கு நல்லா புதராட்ட ஆகிக்குது, நல்லா நிழல் கொடுக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்த நான் வந்து குழி பறைச்சிட்டேன். குழி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 6 அடிக்கு பறைச்சிருக்கேன். எதுக்காக அப்படின்னா, அப்போ தான் இந்த நம்ம செங்கல் உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த செங்கல் நம்ம உள்ளே கட்டியாச்சு, கட்டி வச்சுருக்கோம். உள்ளே வைக்கும்போது பாருங்கள் நீட்டாக அவ்வளோதான் வைங்களேன், பார்த்தாச்சு அவ்வளோதான் வச்சாச்சு. இப்போ நம்ம மண்ணை போட்டதுக்கு மண்ணை போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் இழுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கல் வெளியே வராது, சேவல்னால் பிடிங்கிட்டு போக முடியாது, எங்கேயும் மாட்டாது. ஃபஸ்ட்டு இது நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸில் குச்சியாக கிடக்குது. இதை சுத்தம் சுத்தம் பண்ணிவிட்டு கட்டிட்டுனா இல்லை ஒரு 2 நாள் அப்படியே கட்டி போடணும்னா கோழியாகவே சுத்தம் பண்ணிடும், குச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரமாக தள்ளி விட்டுரும். அதனால் கரெக்டாக இருக்கும் பாருங்கள், சிக்ஸ்லாம் நம்மகிட்ட வந்து விளையாட ஆரம்பிக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது அடுத்து நான் மூடிட்டு நான் உங்களுக்கு அது எப்படி டை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது இழுத்து காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முடியாச்சு, எந்த அளவுக்கு இழுக்கிறோம் பாருங்கள், எப்படி இழுத்தாலும் இது வந்து வெளியே வராது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் கட்டும்போது கயிறு போய் அந்த மரத்தில், அதாவது அந்த மரம் இருக்குல்ல அந்த மரத்தில் போய் சுற்றி சேவல் வந்து கால் சிக்கக்கூடாது, அந்த மாதிரி சுற்றி இருக்கிற இது வந்து நம்ம போயிச்சு பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த அளவுக்கு நல்லா நீளமாக இருந்துச்சுன்னா தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ நீளம், இந்த அளவுக்கு நீளமாக இருந்துச்சுனா தான் சேவல் வந்து கோழி கரெக்டாக அணையிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். நம்ம பண்ணையில் இப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம சேவல் கட்டிவிட்டு அடுத்து எப்படின்னு பார்க்கலாம் வாங்க.